அங்கு வலிக்கிறது போது இங்கே 26 வருடம் கடமையாற்றி இருக்கின்றார். 51 வயதில் அங்கே செல்கின்றார். இன்னொரு 10 வருட முழுமையில் 63 62 வயது 1884 ஆம் ஆண்டு பிறந்து போய்விடுகின்றார். ஒரு அமெரிக்கர் இங்கே வந்து அர்ப்பணிப்போடு கடமையாற்றி தமிழர்களின் சிலைக்கான ஊழியர், மருத்துவ ஊழியர், அந்த வாசனம் மாத்திரமே தன்னுடைய கல்லறையிலே பொறிக்கப்பட வேண்டும் என்று முன்னரே எழுதிவிட்டார். அது போன்றே நீ அமெரிக்காவில் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த கல்லறையில். இந்த கதைகள் ஏன், இந்த வரலாறு ஏன் முக்கியம் என்பது, பல வருடங்களுக்கு முதல் இவ்வளவு அர்ப்பணிப்போடு இந்த சேவையை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் நாங்கள் ஒருவரும் நாங்கள் தான் கடமையாற்றுகின்றோம், நாங்கள் கஷ்டப்படுகின்றோம், நாங்கள் வேலை கூட இருக்கு, இப்படியெல்லாம் தெரியக்க இவ்வாறான ஒப்பிட்டு பார்க்கணும். இவ்வளவு அர்ப்பணிப்போடு கடமையாற்றிய ஒருவர் இருந்திருக்கின்றார். அதன் காரணமாகவே வடபோதி குறிப்பாக சுகாதார சேவை கல்வியிலும் என்று மிகவும் முன்னேறி இருப்பதற்கான காரணம். 1873 ஆம் ஆண்டு வரை இங்கே அவர்கள் சுமார் 87 மருத்துவ கூட மாணவர்களை மருத்துவர்களை உருவாக்கி இருக்கின்றார். அவர் அப்போதே ஒன்றை நினைத்திருக்கின்றார், ஆங்கிலத்தில் படித்தால் இவர்கள் ஆங்கில மருத்துவர் ஆகி அப்போது இந்தியா மலேசியா போன்ற நாடுகளுக்கு மருத்துவராக ஓடிவிடுவார். நல்ல தொழிலுக்காக எங்கே வேலை செய்ய வேண்டும் என்றதுக்காகத்தான் அவர் தமிழிலே மொழிபெயர்த்து தமிழில் மருத்துவத்தை படிப்பித்தார். இங்கே உள்ள மக்களுடைய அடிப்படை சுகாதாரத்தை வளர்ப்பதற்கு இங்கே உள்ளவர்கள் இங்கேயே கடமையாற்றப்படுவார். அவர் தன்னுடைய அந்த எழுத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போது பலர் படித்துவிட்டு ஒரு நாடுகளுக்கு செல்ல முயற்சிப்பது பிள்ளைகள் கூடிவிட முடியாது. அதே சமயம் அவர்களுக்கு அந்த சமுதாயத்தில் அவர்களுக்கு ஒரு கடைப்பாடு இருக்கு. அந்த சமுதாயத்தில் வளர்கின்ற சமுதாயத்தில் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்ற கடைப்பாடு இருக்க வேண்டும். இது ஒன்று. இன்றைய நாள் ஒரு புனிதமான ஒரு நாள். ஏனெனில் இன்றைக்கு 100 வருடங்களுக்கு முதல் பிறந்த ஒருவர் அமெரிக்காவில் இருந்து சிறிய வயதிலேயே பிரயாணம் செய்து இங்கு வந்து இந்த மருத்துவ சேவையை உயர்த்தியுள்ளார். அதாவது இன்று சுகோதரியாக நாங்கள் கல்லறம் இருப்பதற்கு மறைமுகமான காரணமாக அவ்வாறானவர்களின் நினைவை நாங்கள் இங்கே நினைவு கொள்வதை நாங்கள் ஒரு செய்தி இருக்கின்றது. நாங்கள் இந்த தொன்மையை பாதுகாக்கின்றோம் என்று. ஆகவே அவருக்கு இன்று நாங்கள் ஒன்று கூடி இந்த பிறந்த தினத்தை ஒரு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.